நான் சர்வே சம்பளத்தரசு. இன்றைய இந்த காணொளியில் கோழிகளுக்கு வரும் நோய்கள் தொடர்பாக வெள்ளக்கழிச்சல் வேறுங்க காட்டுறேன். இப்படி கோழிகள் தங்களுடைய கழிவுகளை வெளியேற்றும், இது வெள்ளக்கழிச்சல். இதுக்கு என்ன பரிகாரம், என்ன தீர்வு? ஒரு கோழி வளர்ப்பாளர் வந்து மிக பயப்படக்கூடிய இரண்டு வருத்தங்களில் இதுவும் உண்டு, வெள்ளக்கழிச்சல், மற்றது இரத்த கழிச்சல். இதே மாதிரி இரத்த கழிச்சல்ன்றது இரத்தமாக கழிவுகள் சின்ன திட்டு திட்டா கழிவுகளை வெளியேற்றும். உடனடி தீர்வு வந்து இப்படி இந்த வாழைகள் உடனடி தீர்வாக இருக்கும் இந்த வெள்ளக்கழிச்சலுக்கு. இதை இப்படி போட்டுவிட்டால் கோழிகள் உடனே எடுக்கும், அது உடனடியே இதுகளுக்கு பதிலளிக்கும். அந்த வெள்ளக்கழிச்சல் நோயிலிருந்து வேலை காப்பாற்றுறதுக்கு வெள்ளையாக கழியும், உடனே கோழிகள் கழிச்சல் வந்து வெள்ளையாக இருக்கும். ஆனால் அது ஆரம்ப நிலைமை, அதை நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்படியான வாழை தான் இதுக்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்குமென்று நினைக்கிறேன் எங்களுடைய இதுவின்படி. அதுக்கு பிறகு இது இதை நல்லா சாப்பிடும், அதுக்கு பிறகு இந்த அந்த கழிச்சல் இந்த இது கலர் மாறிடும். என்னண்டா, இப்போ மனிதருக்கு வந்து சிறுநீர் தொகுதி புரிம்பாக இருக்குது, மலை தொகுதி புரிம்பாக இருக்குது, ஆனால் கோழிகளுக்கு எல்லாம் ஒரு பக்கத்தாலேயே வரும். சிறுநீர் மலம் எல்லாமே கலந்து தான் வரும். அதனால தான் கோழிகளின் அந்த கூடுதலான எச்சத்தில் பாருங்க, ஒரு கொஞ்சம் இடம் வெள்ளையாகவே இருக்கும். ஆனால் கடுமையாக வெள்ளையாக வந்தால் அவையின் அதுதான் சொல்கிறது வெள்ளை கழிச்சல். ஆகவே இந்த வெள்ளக்கழிச்சலிருந்து ஒரு பண்ணையாளர் மிக மிக பயப்பட வேண்டிய ஒரு வருத்தங்களில் இந்த வெள்ளக்கழிச்சல் காணப்படுகிறது. இது ஆரோக்கியமான கோழிகளுக்கு தான் இது சாத்தியப்படும். வருத்தம் வர்றதுக்கு முதல் தான் இதுக்குரிய தீர்வுகளை காணணுமே தவிர, வந்த பிறகு நிச்சயமாக ஆங்கில மருந்து தான் இதுக்கு ஆன்சர் பண்ணும். ஒரு சாதாரண கோழி வளர்ப்பாளருக்கு இந்த வெள்ளக்கழிச்சலை பற்றி நல்ல நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஏனண்டா, சாதாரண வருத்தங்கள்லாம் இதுக்கு உண்டு, ஆனால் சில நேரம் கோழி வளர்ப்பு முழுக்களையுமே அழிச்சிடும். என்னென்றால் தனிமைப்படுத்திடணும், இப்படியான குறுகி நிற்கிற மாதிரி இருப்பினம் அது அந்த இரத்த கழிச்சலுக்கும் இதண்டும் சரியான வெயிட் குறைவாக போகும், அதுக்கிடையில் கோழியை காப்பாற்ற முடியாது, இறந்தே போயிடும். ஒரே ஒரு வழி, இப்படி அந்த அவங்களோட உணவுகளில் கோழிகளுக்கு வழங்குகிற உணவுகளில் இடையக்கிடையே இப்படி குலை போட்ட வாழையல் வெட்டி அநியாயமாக தானே போகிறது, அதை கொண்டு வந்து இப்படி எடுத்து போட்டு விட்டிங்கன்னா அது தங்களுக்கு தேவையானதை இதில் இருந்தே எடுத்துக்கொள்ளுவினம். வெள்ளக்கழிச்சல் என்றால் அது வந்து அந்த கூடுதலான சுண்ணாம்புத்தன்மை உடம்புல இருந்து வெளியேறுறதும், குடலில் ஏற்பட்டிருக்கிற கடுமையான பாதிப்பும், சிறுநீர் தொகுதி பாதிக்கப்படும் சிறுநீரகங்கள பாதிப்பும் தான் வெள்ளக்கழிச்சலுக்கான ஆரம்ப படிநிலையாக இருக்கும். அதனால் கோழி எச்சமுடுற முழுக்களும் வெள்ளை வெள்ளையாகவே தான் கழிஞ்சு கொண்டிருக்கும், அது நிறைய உணவெடுக்காது, சோர்ந்து போய் எங்கேயும் ஒரு மூளைக்குள்ளே இருக்கும். இப்படி தங்களோட நோயின் அறிகுறிகளை கண்டுறலாம். தனிமைப்படுத்தினீங்கண்டா உடனே ஆக்களை காப்பாற்றக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு வெள்ளக்கழிச்சல் அடையாளம் காட்டுறதுக்கு முதல் வழி அவன் எச்சங்கள் தான். நீங்கள் உங்களோட ஒவ்வொரு நாளுமே கூடுகளை துறந்து விடுறதுக்கு முதல், அடைக்கிற கோழிகளாக இருந்தால் கூடுகளை துறந்து விடுறதுக்கு முதல் கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டியது எச்சங்களை ஒருக்கா கவனிக்கணும். என்ன கலரில் இருக்குது, என்ன மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் இடைக்கிடைக்கில் ஒருக்கா பார்க்கலாம். பார்த்தீங்களா அதுக்குரிய அனுபவமும் உங்களுக்கு வந்துடும். இப்படியான நோய்களில் இருந்தும் வேலை நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கக்கூடியமான ஒரு தந்திரம், அதாவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுகள் கிடைத்திடும். வெள்ளக்கழிச்சல் வராமல் பாதுகாக்கலாமாண்டா, அது இப்போ மழை காலம், இப்போ காலநிலை மாற்றங்கள் நேரம் அவைகளுக்கும் இந்த தாக்கம் கட்டாயம் பெறும், இந்த பண்ணை கண்டாலும் கட்டாயம் பெறும். ஆனால் உணவுகள் மூலம் இப்போ கூடுதலாக அந்த வருத்தத்தை சொல்கிறோம், வெள்ளக்கழிச்சல் ரெண்டா கழிச்சலுங்கேருந்து வரும் குடல் சம்பந்தமான பிரச்சனை, குடலில் இருந்தால் இது தொடங்குது. ஆனால் வெள்ளக்கழிச்சல்ன்ற பிரச்சனை கூடுதலாக சிறுநீர் தொகுதியோட சம்பந்தப்பட்டது. அவன் அந்த சுண்ணாம்பு சக்திகள் மற்றது ஜூரியா இதெல்லாம் அதிகளவாக உடம்புலேருந்து வெளியேறும், அதுதான் இந்த இந்த நோயின் அடிப்படை காரணி. அதனால் ஒரு சாதாரணமாக ஒரு கொஞ்சம் கோழி வளர்க்குற ஊர்கோழி வளர்க்குற சின்ன பண்ணையாளர்கள் கட்டாயம் நோய்களை பற்றி அறிஞ்சிருக்கணும். நோய்களை அறிஞ்சிருந்தால் தான் உங்கள்ட கோழிகள் இந்த இழப்பில் இருந்து காப்பாற்ற முடியும்.
அதனால் வெள்ளக்கழிச்சிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு உணவு வகையில் இந்த வாழை வந்து மிக உதவியாக இருக்கும் உங்களுக்கு. கட்டாயம் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். வீதியோரங்கள்ல எல்லாம் கட்டி போட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டாக அதை பிளந்து போட்டு தான் போடணும். போட்டால் தான் அவையில் அதை கொத்தி அதில் இருக்கிற நேர்களை எடுப்பினம் அது குடலுக்குள்ளே போய் அந்த உணவு சுவைபாட்டு தொகுதிக்குள்ளே போய் அந்த பிரச்சனையை சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். அதனால் இப்படியான விஷயங்களை நீங்கள் உங்களோட பண்ணையில் கவனித்து கொள்ளணுன்றது தான் விடயமாக சொல்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.